ஒலிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே. டோக்கியோ ஒலிம்பிக் 2021. இளவெயினில் வாளரிபன், அபூர்வி சந்தேலா, சானியா மிர்சா, பி சாய் பிரணீத், சத்ய ஞானசேகரன், இப்படி நம்மெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லாருமே முதலே சரிக்கு கீழே விழுந்தாச்சு. இளவெயினில் வாளரிபன் ஃபைனல் கூட குவாலிஃபிகேஷன் ஆகலை. அபூர்வி சந்தேலா அப்படி தான், மனு பாக்கருடைய துப்பாக்கி கோளார். என்னங்க நடந்துட்டுருக்கு இந்தியாவில்? யோசிச்சு பாருங்கள். நியூசிலாந்துக்கிட்ட போராடி 3-2 நம்ம ஜெயித்தோம். ஆனால் பெண்கள் நெதர்லாந்துக்கிட்ட 5-1 மரணாட்டி, அதை விட ஆஸ்திரேலியா கிட்ட நேற்று 7-1 சர மாதிரி அடிக்கிறான் கோல். நம்மெல்லாம் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுட்டா நம்ம என்ன ஹாக்கியில் நம்ம வந்து மெடல் அடிக்க போகிறோம்? ரியோ டி ஜெனீரோவில் 8வது இடம், லண்டன் ஒலிம்பிக்கில் 12வது இடம், பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் குவாலிஃபிகேஷனோட ஆகலை. 8 முறை உலக சாம்பியன் பட்டம் என்ற இந்தியா ஒலிம்பிக் டைட்டில் அடித்தது, 1 முறை உலக சாம்பியன் பட்டம், 8 முறை ஒலிம்பிக்கில் தங்கம். நான் சொன்னேன்ல, இப்படியே தான் ஒவ்வொரு ஒலிம்பிக்லையும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கல்பனா, நான் சொன்னேன்ல, ஜூடோவில் ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட்டு, ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட்டு, ஸ்விம்மிங் ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட்டு, எல்லாம் பார்க்குறதெல்லாம் முதல் சூச்சில் தோல்வி 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 தோல்வி. பிவி சிந்து அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சிடாதீங்க. இன்னும் இருக்காங்க ஜப்பானுடைய பிளேயர் அக்கானே யமாகுச்சி, அப்புறம் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் பண்ண தாய் சுன்கி, இன்றைக்கி சைனீஸ் தாய்ப்பி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்காங்க. இவங்களெல்லாம் கடந்து போனால் தான் பிவி சிந்து அடிக்க முடியும். நல்ல ஃபார்மில் இல்லை சிந்து. இந்த சூழலில் இந்தியாவுக்கு தங்கம், ஷூட்டிங் பெருத்த ஏமாற்றம். குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்லேயே அவுட் ஆகக்கூடிய வீரர்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு தெரியலை. சைனீஸ் ஷூட்டர்ஸை பாருங்கள், ரஷ்யன் ஷூட்டர்ஸை பாருங்கள், பின்னி எடுக்கிறாங்கல்ல. நம்ம இந்தியன் ஷூட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. டென் மீட்டர் ஏர் பிஸ்டல், 10 மீட்டர் ஏர் ரைஃபிள், எல்லாத்துலேயும் ஆண்கள் பெண்களில் கோயந்தாகி போச்சு. யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படி இருக்கிற பொழுது தூரத்தில் தெரிகின்ற ஒரே ஒரு விடிவெள்ளி போல, 4'11" மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு 49 எடை கிலோ பிரிவில் 202 கிலோ தூக்கி தங்கம். வெல்வாடென்று எதிர்பார்த்திருந்த சூழல் வெள்ளி. 8 கிலோ அதிகமாக தூக்கிய சீன வீராங்கனை தங்கப்பதக்கம். ஸ்னாச் பிரிவில் 110 கிலோ முதல்ல தூக்குனாங்க, அடுத்து 115 கிலோ தூக்கிட்டாங்க, 117 கிலோ அவங்களால் தூக்க முடியல. ஆனால் அது வழக்கமாக அவங்க தூக்குற விஷயந்தான். அதே மாதிரி க்ளீன் அண்ட் ஜர்க்கில் 80 கிலோ, 85 கிலோ, 87 கிலோ வரைக்கும் தூக்கினாங்க, 89 அவங்களால் தூக்க முடியலை. ஒருவேளை 89, 117 தூக்கியிருந்தால் 206 கிலோ, கொஞ்சம் கிட்டத்தொட்டிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸில் அமெரிக்காவில் நடந்த போட்டியில் தங்கம் என்ற வீராங்கனை அவங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னல, ஏதாவது பண்ணுவாங்கன்னு என்னுடைய வீடியோ ஒலிம்பிக் பற்றி போட்டிருந்தேன், அதில் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு வெள்ளிப்பதக்கம், அமெரிக்கா 5 தங்கம், ஜப்பான் 5 தங்கம், யூஎஸ்ஏ சீனா 5 தங்கம். யோசிச்சு பாருங்கள். இப்படி எல்லாரும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்காங்க. தென்கொரியா போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, எல்லாரும், இத்தாலி, ஈரான், டுனீஷியா, கோஸ்டாரிக்கா, அதே மாதிரி தாய்லாந்து, எல்லாரும் தங்கம். இந்தியா ஒரே ஒரு வெள்ளி. கோஸ்டாரிக்கா தாய்லாந்துலாம் எங்கெங்கே இருக்குது? தாய்லாந்து நம்ம பக்கத்து தேசம், கோஸ்டாரிக்காங்கிறது நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி. ஆனால் அவங்களெல்லாம் கோல்டு மெடல் வாங்க, அவங்களெல்லாம்னு சொல்லக்கூடாது, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இந்த கேடு விளையாட்டில் யோசிச்சு பாருங்கள். என்று தனியும் இந்த யோசிச்சு பாருங்கள். தங்கம் மெடல் தாகம். 1994 ஆகஸ்ட் 8 பிறந்த பொண்ணு அந்த பொண்ணு. குடும்பத்தில் மொத்தம் 6 பேருங்க. ஆனால் வெயிட் லிஃப்டிங் பண்ணணுங்கிற ஒரு ஆசை. ஏன்னா என் குஞ்சராணி தேவி ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸில் பிரான்ஸ் மெடல் அடித்த பொண்ணு. ஆனால் ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியல அவங்களால. மொத்தம் அவங்களுடைய நேஷனல் சாதனை பார்த்தீங்கன்னா 194 49 கேஜியில். அதே மாதிரி இந்த பொண்ணு ஜூனியராக இருக்கும்போதே 194 கேஜி தூக்கி சாதனை படைச்சு என் குஞ்சராணி தேவியினுடைய சாதனை ஈக்குவல் பண்ணி நேஷனல் ரெக்கார்டு அடிக்கிறாங்க. ஜூனியர் பொறுத்த வரைக்கும் நேஷனலில் சாம்பியன், சப்ஜூனியரில் நேஷனல் சாம்பியன், மிக கடுமையான பயிற்சி. ஆனால் டெய்லியும் பாலும் கோழியும் சாப்பிடணும் வெயிட் லிஃப்டிங்க. அதுக்கு கூட வழியில்லாத ஒரு வறுமை நிறைந்த ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு இந்த பொண்ணு. தன்னுடைய சகோதரியுடைய திருமணத்துக்கு கூட போகாமல் கடுமையான பயிற்சி. இந்த பொண்ணு சாய்ஹோம் மீராபாய் சானு யாருன்னே தெரியாதுங்க. ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக்குள்ளே வர்றாங்க, வழக்கமாக தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இடையாவது நம்ம தூக்கி ஃபைனல்ஸில் குவாலிஃபிகேஷன் ஆகி ஒரு நல்ல இடத்த பிடிக்கணுங்கிற நினப்பில் வந்த அந்த வீராங்கனைக்கு காத்துக்கிட்டு இருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா குளிர்னால கையெல்லாம் அப்படியே விருத்து போச்சு. என்ன சரிம்மா, ஒரு வீராங்கனையை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்கில் டைமிங்கோ இல்லை மற்ற வீரர்களை விட கம்மியாக நம்ம வந்து சாதிச்சிருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ ஒரு 12 பேர் இருக்காங்கன்னா 12வது இடத்தை பிடிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் எதையுமே முழுசாக கம்ப்ளீட் பண்ணாமல் வெளியில் வர்றதுங்கிறது, அதை விட அசிங்க என்ன இருக்க முடியும்? இந்த வீராங்கனையால் போட்டியை கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. பேப்பரெல்லாம் நார் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணையாக கூட்டிகிட்டு போகிறாங்க, வேறு யாருமே வெயிட் லிஃப்டிங் இல்லையா அப்படின்னு. அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுது,
கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அந்த பொண்ணு வந்து மென்டல் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழல். 2018 காமன்வெல்த் ஒலிம்பிக்கில் மீண்டும் அந்த பொண்ணு சாதிச்சு காட்டினா தங்கப்பதக்கம். அமெரிக்காவில் நடந்த உலக சாம்பியன் பட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் என்று மீண்டும் சாதனை படைத்தால் சாதாரண விஷயம்லாம் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம். இன்றைக்கி ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியாத அந்த பொண்ணு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் என்று சாதித்திருக்கிறாள். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். உண்மையாலுமே சாய்ஹோம் மீராபாய் சானோ பாராட்டப்பட வேண்டிய ஒரு பொண்ணு. இந்த சாய்ஹோம் மீராபாய் சானுவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வாழ்த்துங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, அத்தனை பேரும் தயவுசெய்து அந்த பொண்ணுக்கு ஒரு சியர் கொடுங்க. அதுதான் இன்னும் 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 வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய மிகப்பெரிய மரியாதை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.